இது வந்து பார்த்தீங்கன்னா தவணம். தவணம் வந்து நாங்கள் நர்சரியிலேருந்து சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சோம், அதுவே நல்லா செழிப்பாக வளர்ந்துருது. இது வந்து அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மந்த கழிக்கிறது, நல்ல மண்ணால் நல்லா பெருசு பெருசாக இலையெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. அடுத்து வந்து தக்காளி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோசா செடி. இது வந்து பன்னீர் ரோஸ். இது இதில் வந்து 11 மொட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் வார வாரம் சாணி கரைசல், அதுக்கப்புறம் காய்கறிகளை கழுவி காய்கறியை வச்சு கழுவினதை தண்ணியை வந்து நாங்கள் இதுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் காஃபி தூள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு, அவ்வளோ வாசனையாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த வெத்தலை. இந்த வெத்தலை வந்து நாங்கள் ஒரு காம்பு ஒரு பிரான்ச் எடுத்துட்டு வந்து வச்சோம், அதுவே நல்லா செழிப்பாக இந்த இலையெல்லாம் நல்லா புதுசாக வந்திருக்கிற இலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காயத்தாள். ஒரு வெங்காயத்தை வச்சோம், அதுவே நல்லா வெங்காயமாக நல்லா தாள் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மின்ட்டு இங்கே இருக்குது, மின்ட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்குது மின்ட்டு மின்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய தொட்டியில் நீங்கள் வச்சாதான், நிறைய தொட்டியில் வச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காச்சும் சாப்பிட வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கேப்சிகம். கேப்சிகம் பார்த்தீங்களா, இங்கே நிறைய பூ விட்டுருக்கு. இதுதான் கேப்சிகம் நல்லா வந்துருக்குது. இதோ பார்த்தீங்கன்னா கேப்சிகம். ஸோ இந்த கேப்சிகம் வந்து நாங்கள் அதுவே வந்து பிளான். ஆனால் இதுலேருந்து நாங்கள் வந்து 2-3 கேப்சிகம் இது வரைக்கும் நாங்கள் வந்து எடுத்து சாப்பிட்ருக்கோம். வேறு இடத்துலையும் கேப்சிகம் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நாங்கள் இது ஏன் மூடி வச்சுருக்கோன்னா, இப்போ தான் வந்து இந்த செம்பருத்தி பார்த்திங்களா, இதுதான் செம்பருத்தி. செம்பருத்தியை வந்து பதியம் போட்டிருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும் போது வெயில் நிறைய படக்கூடாது, அதனால தான் மூடி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு கேப்சிகம், பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாயில் கேப்சிகம் செடி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கேப்சிகம் செடி இருக்குது. இது இப்போ தான் வச்சது, இதுலேருந்து ஒரு கேப்சிகம் 2 கேப்சிகம் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த அது காமை மட்டும் வச்சிங்கன்னா இது வந்து இப்படி உங்களுக்கு நல்லா செழித்து வளரும். ஸோ இது வந்து நாங்கள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கீரையை. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதையும் மூடி வச்சுருக்கோம். ஏன்னா இதுலேயும் நாங்கள் வந்து செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. செம்பருத்தி இதில் வந்து ஏன் இந்த மாதிரி மேலே இப்படி போட்டு மூடி வைக்கிறாங்க அப்படி பார்த்தோன்னா அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மஸ்க் மெலன் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மஸ்க் மெலன் நீங்கள் சாப்பிட்டு அந்த விதையை வச்சுருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து நாங்கள் காம்போஸ்டில் நாங்கள் அந்த விதையை போட்டோம், அதுலேருந்து வந்ததை இதில் நட்டு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா, இதுவும் மந்தக்காளி தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் பதியம் போட்டோம், இது வந்து வர மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கனகாபரம் தான் இது. அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா மல்லி செடி தான் இது. இது வந்து ரொம்ப நாளாக வளராமல் இருந்துச்சு, இப்போ தான் வளருது. இலையெல்லாம் நல்லா சாணி கரைசல் நல்ல மண்ணில் வச்சதுனால நல்லா மல்லி இது மல்லி வளருது இப்போ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மின்ட்டு. மின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் மின்ட்டு. இந்த மாதிரி மின்ட்டு நிறைய தொட்டில் வச்சுருந்தால்தான் நாங்கள் மின்ட்டு அடிக்கடியே சாப்பிட முடியுது. மின்ட்டு வந்து உங்கள் ரத்தத்தை நல்லா வந்து பியூரிஃபை பண்ணும். அதே மாதிரி இது நீங்கள் ஒரு காம்பு வாங்கி வச்சிங்கனாலே இது உங்களுக்கு நல்லா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கு புஷ்பம், கிளைட்டோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு புஷ்பம் நாங்கள் விதை வாங்கி விதை போட்டது வருது இப்போதான் ஜெர்மினேட். இது பார்த்தீங்கன்னா இது வந்து வசலக்கீரை, இதுவும் நல்லா வளருது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சீட்ஸ் போட்டது, சீட்ஸ் இதுலேருந்தே வந்து உங்களுக்கு சீட்ஸ் வரும். அந்த சீட்ஸை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வந்துடும், இல்லாட்டி ஒரு ஆமாம் அப்படி தான் நாங்கள் வச்சோம். அதை நல்லா வந்திருக்குது. இது நான் சொன்ன மாதிரி இது வந்து சேப்பை கிழங்கு நல்லா வந்துருக்கு. நாங்கள் வந்து சேப்பை கிழங்கு சாப்பிட்ருக்கோம். அடுத்து வந்து இது வந்து ஆலோவேராக்கு வந்து வேர் ரொம்ப கம்மி, அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு வரும். இது வந்து நாங்கள் அந்த பெரிய தொட்டிலேருந்து சைடில் இந்த மாதிரி 2 வந்துச்சு, அந்த சைடில் இருந்தது வந்து தனி தொட்டில வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வந்து ஜார் ஜாராக போட்டு இது மாதிரி போட்டு வச்சுட்டு வந்து தண்ணி இப்போ வெயில் காலத்தில் ரொம்ப அவசியம், அதெல்லாம் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ